ஒவ்வொரு ஆண்டும் ஒரு புதிய ஸ்டாரை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதில் ஐபிஎல்லுக்கு முக்கிய பங்கு உண்டு. ஜடேஜா, அஸ்வின், பும்ரா, பாண்டியா, ரிஷப் பண்ட் என்று ஐபிஎல்லால் புகழ் வெளிச்சத்திற்கு வந்தவர்களின் பெயர்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அதேபோல் இந்த ஆண்டு ஜொலிக்க இருக்கும் ஒரு சில இளம் வீரர்களை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால் நம்ம அறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கிரிக்கெட் மற்றும் சினிமா செய்திகளை தொடர்ந்து பெற விரும்பினால் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காம அழுத்திடுங்க. யஜஸ்வி ஜெய்ஸ்வால் 19 வயதுக்குட்பட்ட உலகக்கோப்பையின் போது அதிகம் விவாதிக்கப்பட்ட ஒரு இந்திய வீரர் யஜஸ்வி ஜெய்ஸ்வால். இடதுகை பேட்ஸ்மேனான இவரது ஆட்டம் அனைவரையும் மெய்சிலிருக்க வைத்தது. மும்பையில் தந்தையுடன் பானிபூரி விற்ற இவரின் போராட்ட கதை பலரும் அறிந்த ஒன்றே. அண்டர் 19 உலகக்கோப்பை தொடர் நாயகன் விருது பெற்ற இவரை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 2.4 கோடிக்கு ஏலம் எடுத்தது. தொடக்க வீரரான இவர் ஜோஸ் பட்டலுடன் இணைந்து அதிரடியில் கலக்குவார் என்று எதிர்பார்க்கலாம். ரவி பிஷ்ணோய் இந்தியா எப்போதும் நல்ல சுழற்பந்து வீச்சாளர்களின் சுரங்கமாக இருந்து வருகிறது. இப்போது இந்த பட்டியலில் மற்றொரு இளம் சுழற்பந்து வீச்சாளரின் பெயர் சேர்க்கப்பட்டுள்ளது. வலதுகை லெக் ஸ்பின்னரான ரவி பிஷ்ணோய் அதிகம் பேசப்படும் இளம் ஸ்பின்னர்களில் முக்கியமானவர். கடந்த ஆண்டு நடந்த 19 வயதுக்குட்பட்ட உலகக்கோப்பை போட்டியில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ராஜஸ்தானைச் சேர்ந்த ரவி பிஷ்ணோயை கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணி 2 கோடிக்கு வாங்கியுள்ளது. தனது ட்ரேட்மார்க் கூகுளியால் எதிரணிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கார்த்திக் தியாகி இந்த பட்டியலை தவிர்க்க முடியாத அடுத்த வீரர் உத்தரப்பிரதேசத்தின் ஹப்பூர் மாவட்டத்தில் சாதாரண விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த இளம் வேகப்பந்து வீச்சாளர் கார்த்திக் தியாகி. 19 வயதுக்குட்பட்ட உலகக்கோப்பை 2020 காலிறுதியில் கார்த்திக் தனது வலுவான பந்து வீச்சால் ஆஸ்திரேலிய அணியை அதிர வைத்ததை யாராலும் மறக்க முடியாது. இந்த போட்டியில் 19 வயதான கார்த்திக் 8 ஓவர்களில் 24 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். ஐபிஎல் ஏலத்தின் போது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி கார்த்திக்கை 1.30 கோடிக்கு வாங்கியது. 19 வயதுக்குட்பட்ட உலகக்கோப்பை போட்டியில் கார்த்திக் தியாகி 11 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். மணிக்கு 140 கிலோமீட்டருக்கு மேல் வேகமாக வரும் இவரது யாக்கர்களில் ஸ்டம்புகள் சிதறுவது உறுதி. கமலேஷ் நாகர்கொடி வலதுகை வேகப்பந்து வீச்சாளரான இவர் 2018 அண்டர் 19 உலகக்கோப்பையின் இந்திய அணி வெல்ல முக்கிய காரணமாய் இருந்தார். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியால் 3 கோடிக்கு வாங்கப்பட்ட இவர் காயம் காரணமாக தொடர்ந்து விளையாட முடியாமல் போனது. ஆனால் இந்த ஆண்டு காயத்திலிருந்து வெளிவந்து தனது வேகத்தால் மிரட்ட காத்திருக்கிறார். தொடர்ச்சியாக மணிக்கு 140 கிலோமீட்டருக்கு மேல் வீசும் இவரது ஆற்றல் பலரையும் வியப்பில் ஆழ்த்தி வருகிறது. தேவ்தூத் படிக்கல் கடந்த ஆண்டு விஜய் ஹசாரே மற்றும் சையத் முஸ்தாக் அலி தொடரில் அதிக ரன்கள் எடுத்து மிரட்டினார் தேவ்தூத் படிக்கல். கர்நாடகாவைச் சேர்ந்த இடதுகை தொடக்க வீரரான இவர் விரைவில் இந்திய அணிக்காக ஆடுவார் என்று பல முன்னணி வீரர்கள் பேசியது குறிப்பிடத்தக்கது. அதிக ரன்கள் குவிக்கும் நேரத்தில் அதிரடியாக ஆடுவதும் இவரது தனித்தன்மையாகும். கோலியின் பெங்களூரு அணி 20 லட்சத்திற்கு இவரை வாங்கியிருக்கிறது. அடுத்து வரும் ஆண்டுகளில் கோடிகளை தொடுவார் என்று எதிர்பார்க்கப்படும் இவரின் பங்களிப்பை காண பெங்களூரு ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். இவர்களை தவிர இன்னும் பல முக்கிய இளம் வீரர்கள் இந்த தொடரில் சாதிக்க காத்திருக்கிறார்கள். சிஎஸ்கேயில் ஜெகதீஷன் மற்றும் ருத்ராஜ் கைக்வாட், மும்பை அணியின் இஷான் கிஷன், சன்ரைசர்ஸ் அணியின் பிரியம் கார்க் மற்றும் அப்துல் ஜமாத் ஆகியோரும் வாய்ப்பிற்காக காத்திருக்கும் முக்கிய வீரர்கள் ஆவார்கள். இவர்களில் தனது முழு திறனையும் வெளிப்படுத்தி இந்த ஆண்டு உச்சத்தை தொடும் உச்ச நட்சத்திரம் யாரென்று பொறுத்திருந்து பார்க்கலாம்.